ஹாய் மக்களே, வணக்கம், வெல்கம். நான் ராம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஃபேமிலி மேன் சீசன் 2 அதோட ரிவ்யூ பண்ணி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜூன் மாதமே வந்துருச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் டப்பிங் வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக அமேசான் ப்ரைம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது இந்த வெப்சீரிஸை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜன் டிகே அவர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் யார் லீட் கேஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமந்தா வந்து லீட் கேஸ்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியாமணி, அதுக்கப்புறம் மனோஜ் வாஜ்பாய் வந்து லீட் கேஸ்ட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட இந்த ஒரு வெப்சீரிஸோட ஸ்டோரி லைன் பார்ப்போம். ஸ்டோரி லைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல சீசன் 1 பார்க்காதவங்க சீசன் 1 பார்த்துருங்க, இல்லைன்னா சீசன் 2 வந்து உங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா அதோட கண்டினியூஷன்லாம் அதில் வருது. ஸோ அதனால் புரியாது. ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீசன் 2வோட ஸோ ஃபஸ்ட்டு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கும். அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, அதோட முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மக்களெல்லாம் எப்படி காப்பாற்றினாங்க, அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியை வந்து எப்படி வந்து சேஃப்கார்ட் பண்ணாங்க, ஸோ சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்றத கண்டினியூஷன் இந்த படத்தில் வருது. அதுக்கப்புறம் நம்ம மனோஜ் பாஜ்பாய் இருக்காருல, நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் இன்டெலிஜென்ஸ் டீம்லேருந்து ரிலீவ் ஆகி ஜாபை வேலையை விட்டு விட்டுறாரு. விட்டுட்டு ஒரு ஐடி செக்டர் ஜாபில் வேலைக்கு சேர்றாரு. அப்படி சேர்ந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வேலையை விட்டுட்டு திருப்பியும் டாஸ்க்குக்கே உள்ளார வராரு. ஸோ அது எதனால் டாஸ்க்கு திருப்பியும் உள்ளார வராரு, இப்போ இருக்கிற இஷ்யூஸ் ஏதாவது கரண்ட் இஷ்யூஸ் இருந்தால் அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு, எப்படி மக்களை காப்பாற்றுறாரு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரி லைனாக இந்த ஃபேமிலி மேன் சீசன் 2வோட ஸ்டோரி லைனாக இருக்கும். ஸோ இப்போ பாசிட்டிவ்குள்ளார வரலாம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் சீசன் 1 எந்த லெவலுக்கு சூப்பராக இருந்ததோ அதே மாதிரி சீசன் 2வும் நல்லா இருக்குது. அந்த அங்கே இருக்கிற சுவாரஸ்யமும் அங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் அது அப்படியே இங்கே கேரி ஆகி இங்கே வரைக்கும் வந்திருக்குது. ஸோ கண்டினியூஷன் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் உள்ள கண்டினியூஷன் வந்து நல்லா இருந்தது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, மனோஜ் பாஜ்பாய் அவர் வந்துட்டு காமெடியான விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், சீரியஸான விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும், செமையாக நடிச்சிருக்கிறாரு. அவர் த்ரூ அவுட் த சீரியஸில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். காரணம் பிரியாமணி அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஜாலியான ஒரு கேரக்டராக இல்லாமல் ஒரு மூட் அவுட்டான ஒரு கேரக்டராக தான் இருக்குது. ஸோ அதை வந்து சூப்பராகவே பண்ணியிருக்கிறாங்க த்ரூ அவுட் த சீரியஸ். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி சீக்வன்ஸ்லாம் காட்டுற போர்ஷன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாமே நல்லா இருக்குது. ஸோ எஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிசோட்ஸ் 5-9 5, 6, 7, 8, 9 இந்த எபிசோட்ஸ் எல்லாமே வேறு லெவலுக்கு இருக்குது, நல்லா விறுவிறுப்பாக போகுது, இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் சமந்தாவோட ரோல் வந்து ரொம்பவே போல்டான ரோல். ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்காக இப்போ ரீசெண்டாக அவார்ட் கூட வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த லெவலுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாங்க பாசிட்டிவ். நெகட்டிவ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டோரி எழுதினவங்களும் டைரக்ட் பண்ணவங்களும் ஒன்று தான், ராஜன் டிகே வந்துட்டு சரியாகவே அனாலிசிஸ் பண்ணலை. சும்மா ஏனோதானோன்னு சும்மா அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு ஃபிக்ஷனில் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த பண்ணிட்டாங்க. எந்த ஒரு கான்ட்ரவர்சி இஷ்யூ எடுத்து நீங்கள் பண்ணுறதா இருந்தாலுமே அதில் உள்ள விஷயத்தை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பாசிட்டிவாக ஃபிக்ஷனில் எழுதுனா மட்டும்தான் அது வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அது இல்லாமல் ஃபிக்ஷன் எழுதுறேன்ட்டு யாரையாவது இழிவுபடுத்துகிற மாதிரி பண்ணவே கூடாது. அதே இவங்க வந்துட்டு இழிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அது வந்து வன்மையாக நான் வந்து கண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா, நார்த் சைடு மக்களுக்கு கண்டிப்பாக இந்த இது எல்லாமே பிடிக்கும். பட் ஆனால் சவுத்தில் இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது இந்த ஒரு வெப்சீரியஸ். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், தமிழ் ஈழ விடுதலை புலிகள் இயக்கம் எதனால் ஆரம்பித்தாங்க, அதோடய தலைவர் யாருன்னு. ஸோ அந்த இயக்கத்தையும் அந்த தலைவர்களையும் அங்கே இருக்கிற பெண்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அது கண்டிப்பாக வந்துட்டு நிறைய எதிர்ப்பு ஏற்கனவே வந்தது. ஸோ நான் இப்போ தான் அஃபிஷியலாக தமிழில் கொடுத்தோடனே நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால இதெல்லாம் நெகட்டிவ்ஸ். என்னென்னா, ரியாலிட்டியாக நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஓகே, ரியல் அந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுக்கிட்டு இவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி எடுக்கிறதுன்றது ரொம்பவே பிரச்சனைக்குரியது, அது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது எங்களுக்கெலாம். ஸோ அது வந்துட்டு உண்மையாக கண்டிக்கத்தக்கது தான்னு நான் சொல்லுவேன். ஸோ அது எந்த மாதிரியான காட்சிகள் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா, மைம் கோபி தான் வந்துட்டு எல்டிடிஇயோட தலைவராக நடிச்சிருக்காரு. மிஸ்டர் பிரபாகரன் ரோல் அவர் தான் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு காட்சி இந்த ஒரு வெப்சீரிஸில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா என்னை விட்டுருங்கப்பா, இனிமேல் எனக்கு வந்து திராணியே இல்லை அப்படின்னு ஓடி உறைஞ்சிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்துட்டு மிஸ்டர் பிரபாகரன் இதெல்லாம் இருக்கா ரியாலிட்டியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. தான் இன மக்களுக்காக கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் போராடினார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து
தப்பாக சித்திரு சித் தப்பாக போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அது ரொம்பவே வருத்தமாக இருக்குது, ரொம்பவே கண்டிக்கத்தக்கதும் கூட. ஸோ அடுத்த சீன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மைம் கோபி தான் அந்த மிஸ்டர் பிரபாரன்லோடில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி, அந்த லீடர் எல்டிடியோட லீடர் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரிலாம் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, மிஸ்டர் பிரபாகரன் வந்து ஒரு 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 இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் சொன்னார், ஸோ தன்னோட துரோகிகளாக இருந்தாலும் சரி, தன்னோட எதிர்த்து நிற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ பகைவனாக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து கொச்சையாக எந்த ஒரு இதுலேயுமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் வந்து தப்பாக சித்தரிச்சிருக்கீங்க, இதுவும் கரெக்டாக பண்ணலை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எல்டிடியோட லீடர் மயம் கோபி வந்து பார்த்திங்கன்னா லிக்வர்ஜின்ஸ்லாம் இருப்பார், அவங்க ரூமில் வந்து பாட்டில்ஸ்லாம் அடிக்கிறக்கும் அதே மாதிரி குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ உண்மையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்டர் பிரபாகரன் அவரோட ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஒரு பேன் மாதிரியே போட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரக்ஸு, லிக்வர்ஸ் இது எல்லாமே பேன் பண்ணார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட இயக்கத்தில் உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, எந்த ஒரு போதை பழக்கத்துக்கும் அடிமையாகக்கூடாது, மது மாது எந்த ஒரு வீக்னஸுமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் எல்லாரையுமே ட்ரெயின் பண்ணார். அந்த இயக்கத்தோட ஃபஸ்ட்டு அவர் ரூலே என்னான்னு கேட்டிங்கன்னா, லிக்வரும் ட்ரக்ஸும் பேன் பண்ணுறது தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை இவங்க இப்படி மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நடிக்கிற பெண்கள், ஸோ அந்த இயக்கத்தில் இருக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி சமந்தா வந்து காட்சிகளில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபிக்ஷன் படி எடுத்தாலுமே ரியாலிட்டியாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா மக்கள் விரும்பியிருப்பாங்க. ரியாலிட்டி இல்லாமல் ஒரு ஒரு இயக்கத்தை வந்துட்டு எப்படிப்பட்ட இயக்கமும் உங்களுக்கே தெரியும், அந்த இயக்கத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி பண்ணியிருக்கிறது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. ஸோ அதுக்கப்புறம் சமந்தா, சமந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு ஹிந்திக்காரவங்க இந்த ரோல் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரியாது, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, சரி காசுக்காக நடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். சமந்தா நீங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டு சேர்ந்த ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரத்தில் தங்கியிருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஈழத்தமிழர்கள் இஷ்யூ நல்லாவே தெரியும், அந்த இயக்கம் எப்படி இருக்குன்னு தெரியும், ஆனால் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் நீங்கள் வந்துட்டு பண்ணியிருக்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்ல ரோல் இருக்குன்னு நீங்கள் போய் பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரில. ஸோ இது ரொம்பவே வருத்தம் அளிக்குது. மொத்தத்தில் இந்த ஒரு ஃபேமிலி மேன் வெப்சீரிஸ் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுனதாக இருக்கட்டும், அனாலிசிஸ் பண்ணி எழுதுனதாக இருக்கட்டும், அதாவது எல்டிடிஇ அவங்க போர்ஷன்ஸை காமிக்கிறது, தமிழ் ஈழ விடுதலை புலிகளோட இயக்கத்தை காமிக்கிற சீன்ஸ் எல்லாமே வந்து தவறுதலாக எடுத்துருக்குறாங்க. ஸோ இது மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் படம் பார்க்குறப்ப இதெல்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணாமல் பார்க்கணும், ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு போய் அதை வந்து கரெக்டாக அவங்க காமிக்கல, இழிவுபடுத்துகிற மாதிரி காமிச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ வர மக்கள் தெரியாதவங்க, ஒரு யங்ஸ்டர்ஸோ யாரோ ஒரு சின்ன பசங்க இந்த ஒரு வெப்சீரிஸை பார்க்குறாங்க அப்படின்னா இதுதான் அவங்க மனசில் வந்து பதியும், என்ன பார்க்குறோமோ அதை வந்து அவங்களோட மனதில் பதியும். அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு எப்படி வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஓடிடி இருக்கிறதுனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இப்போ தான் தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நம்மளோட சவுத் சைடில் வந்து இதுக்கு கண்டிப்பாக ஒரு வரவேற்பு இருக்காது பெரிய அளவில். ஸோ விவரம் தெரிஞ்சவங்களுக்கு வரவேற்பு இருக்காது. மற்றபடி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம் கண்டிப்பாக, அதில் வந்து நல்லாவே எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு தான் சொல்லணும், ஏன்னா இவ்வளோ அதாவது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது உங்கள்கிட்ட, ஒரு நல்ல டீம் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்த அழகாக பண்ணிட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு நல்ல ஒரு இஷ்யூவை எடுத்துக்கிட்டு அந்த இஷ்யூவை வந்து நல்லா பாசிட்டிவாக கொண்டு போயிருக்கலாம். அதை பாசிட்டிவாக எடுக்கிறத விட்டுட்டு அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி காமிச்சது ரொம்பவே கண்டிக்கத்தக்கது தான். ஸோ வருத்தமாகவும் இருக்குது, ஒரு தமிழனா அதை பார்க்குறப்போ வருத்தமாக இருக்குது. ஸோ மற்றபடி இந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது. ஸோ 18+ உள்ளவங்க மட்டும்தான் பார்க்க முடியும், ஒரு தடவை பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ், வெப்சீரிஸ் ரிவ்யூஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகிட்டே இருக்கும் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். ராம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.